Hi students, welcome to the AIS Academy. So, video will be in the next video. It's the luck. We will end up with the Taluk essay. Okay, Taluk essay in a particular year. So, now we will get a syllabus of Potori in a particular exam. But அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு சில கண்டிஷன் இருக்கு அதையும் பார்க்கணும் நான் உங்களுக்கு தெள்ள தெளிவா எல்லாதையும் சொல்லிறேன் புரியதா சோ வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு கிராஷ் கோர்ஸ் போட்டுறோம் அதை தாண்டி எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் போட்டுறோம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 500 தான் 40 டேஸ் PDF கொடுக்க போறோம் நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அந்த 40 டேஸ் எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை தாண்டி PC க்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ணனும்னா ஸ்கிரீன்ல தெரிற இந்த நம்பர்ஸ் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் கொண்டு போயிட்டு இருக்கோம் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு என்னென்ன குரூப் வேணுமோ நீங்க ஜாயின் ஆயிக்கோங்க சேம் டைம் நம்ம எஸ்ஐக்கு ரிவிஷன் போட்டுறோம் வீடியோஸ் நான் டாபிக் வைஸ் பிளேலிஸ்ட் கால் நிக்கே கீழ டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன் என்ன டாபிக் வேணுமோ அதை ஓபன் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க ஓகேவா இப்போ அங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிக்க போறீங்க சிந்து சோழ நாகரிகம் புரியுதுங்களா குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் அடுத்து விஜயநகர பாபனி பேரரசு தென்னிந்திய வரலாறு இதெல்லாம் படிக்கணும் நெக்ஸ்ட் அயனம் இருக்கு அயனம் பொறுத்த வரைக்கும் ஒன்னொன்னா படிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன நேச்சுரல் ரேஞ்சஸ் படிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமா படிக்கணும் இப்போ 1885ல இருந்து 1947 வரைக்கும் என்ன நடந்துச்சு ஃபுல்லா ஐஎன்சி படிக்கணும் இவ்வளவுதானே அப்ப இவ்வளவுதானேன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப நான் ஹிஸ்டரி உங்களுக்கு 5 நாள் கொடுத்துருக்கேன் இப்ப இந்த 5 நாளுக்கு நோட்ஸ் உங்க கையில ஆல்ரெடி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா படிக்கணும் அதாவது ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சரி இப்பதான் புதுசா படிக்க போறீங்களாலும் சரி ஆனா புதுசா படிக்க போறீங்கன்னா நான் இனிமேல் தான் சார் நோட்ஸ் தேடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடியாது பட் நோட்ஸ் நான் வச்சிருக்கேன் எல்லா நோட்ஸும் ப்ராப்பராக இருக்குது நான் உள்ளே இறங்குறேன் படிக்க என்னால் முடியுமா சார்னா 5 நாளில் முடிக்கலாங்க அப்படி முடிக்க முடியல நம்ம வீடியோஸ் பாருங்க போதும் ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி தான் வீடியோ போட்டுருக்கோம் புதா ரிவிஷனை சொல்லப்போ இப்போ ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை ஒரு வீடியோவில் முடிக்கலாம் 1.5 மணி நேரத்தில் அப்போ அது எங்களால் நடத்த அதாவது ஒரு விஷயம் இருக்குது படிக்கிறத விட நடத்துறது கஷ்டம் நடத்துறதே ஒரு டாப்பிக் எங்களால் 1.5 மணி நேரத்தில் நடத்த முடியுதுன்னா படிக்கிறது உங்களால் முடியும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதே நாங்கள் 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடறோம் அப்படி யோசிங்க அப்படி யோசிக்கிறப்ப உங்களால் முடியும் புரியுதா இப்போ ஜாகிரபி 5 நாள் பாலிட்டி 5 நாள் எக்கனாமிக்ஸ் 5 நாள் முடிச்சிடலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்றும் இல்லைங்க எக்கனாமிக்ஸ் நான் எடுக்கிற சொல்கிறேன் இப்போ ஒன்றும் இல்லை 5 ஏப்ரலில் ஃபஸ்ட்டு 5 ஏப்ரலை பற்றி நான் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் டைமிங் 1951 to 1956 வரைக்கும் என்ன எய்ம்னா விவசாயம் அக்ரிகல்ச்சருக்கு பிளான் போட்டு அதாவது முக்கியமாக பார்த்துருப்பாங்க பிளான் போட்டு கொடுத்தா ஹராடோமன் ரெண்டு பேர் பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இதுதான் 5 ஏப்ரல் ஃபஸ்ட் 5 ஏப்ரல் இப்போ இதை தாண்டி அங்கே என்னென்ன நடந்திருக்குன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும் அதிகாரிகள் ரொம்ப பேர் வந்திருப்பாங்க விலைவாசி உயர்ந்துருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேஜர் ஃபேக்டர் நடந்திருக்கும் அந்த நேரம் பிரைம் மினிஸ்டர் யார் இருந்திருப்பா நேரு தான் இருந்திருப்பாரு புரியுதா இதை தாண்டி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில டேம்ஸ் கட்டியிருப்பாங்க இதெல்லாம் தான் அந்த ஃபஸ்ட் ஃபேர் மேலே நடந்திருக்கு அப்போ இந்த விஷயங்களை படித்து மெமரி பண்ணுறதுக்கு ஒரு 5 ஏ பேனுக்கு 5 நிமிஷம் ஒதுக்குங்க போதும் அவ்வளோதான் அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை அப்போ 12 5 ஏ பேனுக்கும் 5-5 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா 1 ஹவர் தான் போதும் அப்போ எக்கனாமிக்ஸில் ஒரு டாப்பிக்கே 1 ஹவரில் முடிச்சிடலாம் இப்போ எக்கனாமிக்ஸில் என்னென்ன இருக்கும் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இருக்கும் 5 ஏ பேனுக்கும் நித்தி ஆயோக் இருக்கும் புரியுதா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் மானிட்ரி பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி ஃபினான்ஸ் கமிஷனு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இருக்கும் ஸ்கீம்ஸ் இருக்கும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருக்கும் சோசியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் மொத்தமாக ஒரு 10-11 டாபிக் தான் ஒரு டாபிக் 1.5 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் 11 டாபிக் ஓரளவு முடிச்சிடலாம் ஸ்பீடாக படித்து ரிவிஷன் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு 5 நாள் போதும் ஃபேக்ட் இது தான் படிக்கணும் நினச்சா படிக்கலாம் ஒரு நாளைக்கு 8-10 மணி நேரம் தொடர்ந்து படிங்க கன்சிஸ்டன்ஸியாக படிங்க வாய்ப்பு கையில் இருக்கிறப்ப அதை எடுக்கிறது கஷ்டம் அது கஷ்டங்கிறதுக்கும் முடியாதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ ஒரே நாளில் மொத்த சிலபஸையும் முடிக்கணும்னா அது முடியாது வராது அது நடக்கவே நாட் பாசிபிள் ஆனால் இது பாசிபிள் ஆனால் கஷ்டம் முடிகிற விஷயத்த கஷ்டம்னு நினச்சி நம்ம தொடாமே இருக்கோம் தொட்டு பார்க்காம இருக்கோம் என்ன நன்னால் பரவாயில்லனு தொட்டு பாருங்க அதை கண்டிப்பாக எடுக்கலாம் புரியுதா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சோசியல் சயின்ஸ் முடிக்கவே 20 நாள் போதும் நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு படிக்க போகிறது எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் தான் எஸ்ஐக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப போதும் சயின்ஸுக்கு 10 நாள் எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் 10 நாள் முடிக்கலாங்க நான் திரும்ப சொல்கிறேன் அந்த 10 நாள் உங்களோட வேலை சயின்ஸை படிக்கிறது மட்டும்தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கும் உங்களை 24 மணி நேரம் படிக்க சொல்ல 10 மணி நேரம் படிக்க போதும் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே 10 நாளைக்கு 100 மணி நேரம் சயின்ஸை 6 to 10 100 மணி நேரம் போதும் படிக்க கன்சிஸ்டன்ஸாக கரெக்டாக படித்தா சொல்கிறேன் புரியுதுங்களா 11th 12th படிக்க வேணாம் அதே மாதிரி 6 to 10 எல்லாமேலாம் படிக்க வேணாம் சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்கிறேன் புரியுதுங்களா அடுத்து நான் தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து ஒரு 10 நாள் ஒதுக்குறேன் போதும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எஸ்ஐக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இலக்கணம் படித்தா போதும் இங்கிலீஷில் கிராமர் படித்தா போதும் அதுக்கு 10 நாட்கள் போதும் இப்போ நான் ரெண்டு டாபிக் விட்டுருப்பேன் சைக்காலஜி கரண்ட் அவர்ஸும் விட்டுருப்பேன் சைக்காலஜி கரண்ட் அவர்ஸ் நீங்கள் கொஞ்சம் டெய்லி பார்க்கணும் சைக்காலஜி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் கரண்ட் அவர்ஸ் டெய்லி படிச்சிடணும் புரியுதா அப்போ இந்த ஃபார்மேட்டில் அடிச்சிங்கன்னா எஸ்ஐயை அடிச்சிடலாம் ஒரே அடியாக புரியுதா
என்னன்னா திரும்ப நான் சொல்கிறேன், இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீ நெருப்பை நெருப்பாக பார்த்தீங்கன்னா அது நெருப்பு தான், ஆனால் அதை நினச்சா நம்மளால் கொளுத்த முடியும். இதுதான் ஃபேக்ட். இப்போ இறைஞ்சிருக்கிற நெருப்பை போய் தொட சொன்ன முடியாது, சுடும், ஆனால் அந்த நெருப்பை கிரியேட் பண்ணுறதே நம்ம தான். அப்படி நினைங்க, இது கஷ்டம் தான், நான் திரும்ப சொல்கிறேன், ஈஸி நாட் அன் ஈஸி, இது ஈஸி கிடையாது, இது ஈஸி டாஸ்க் கிடையாது, ஆனால் முடியாதுங்கிறதும் கிடையாது, நினச்சா முடியும். புரியுதா? அதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணும், அந்த கைடன்ஸை நம்ம கரெக்டாக கொடுக்குறோம், ஓகேவா? யூஸ் பண்ணிக்கிறது மட்டும் தான் உங்களோட வேலை. ரிவிஷன் வீடியோஸ் உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த வீடியோ கிட்டே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்போ ரிவிஷன் வீடியோஸ் நம்ம எடுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு டாப்பிக்கில் எதனா ஒரு பாயிண்ட்டை விட்டுருக்கோமா? ஃபாஸ்ட்டாக இருக்குது அவ்வளோ, நீங்கள் மனசாக சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு பாயிண்ட்டை விட்டுருக்கோமா? எந்த பாயிண்ட்டுமே விடலை. சொல்லப்போனால் உங்களுக்கு டிஎன்பிசி ஸ்டாண்டர்டு தான் நடத்திட்டு இருக்கோம். ஃபாஸ்ட்டாக சொல்கிறோம் அவ்வளோதான், நீங்கள் என்ன கொஞ்சம் ஸ்லோ ஃபார்வர்ட் பண்ணியோ ஸ்லோ பண்ணி பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப இது பாசிபிள் தான். புரியுதா? இப்போ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்குது, வீடியோ போட லிங்க் எல்லாமே போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறத. புரியுதா? ஸோ இவ்வளோதான், ரொம்ப இனிமேட்டுக்கு பேசிகிட்டு இருக்க வேணாம், நினைங்க அடிங்க, கண்டிப்பாக வேலையை வாங்கிடலாம். புரியுதா? 140 கொஸ்டின்ல 130 தானே எடுக்கணும், உங்களை ஒன்றும் 1000 மார்க் எடுக்க சொல்ல. புரியுதா? அதனால் நினைங்க, கண்டிப்பாக எடுக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.